ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஸ்டர்ஸ் கேசல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான மாங்காய் முருங்கை போட்டு நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் வேக விடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். புளியும் சேர்க்க போறோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 கப் தேங்காய், 10-15 சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. காய் கொஞ்சம் பாயில் ஆனோடனே 1/2 கப் புளிச்சாறு நம்ம சேர்த்துக்கலாம். புளியோட ராஸ்மெல் போனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்பவே சேர்த்துருங்க. ஃபிஷ் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம போட்டோம்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும். இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சு போட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் ஆட் பண்ணுவோம். ஏன்னா நெத்திலி மீன் வந்து 2 மினிட்ஸ்ல குக் ஆயிரும். ஸோ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிட்டு 2 மினிட்ஸ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெத்திலி மீன் குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்டியா கிராமத்து ஸ்டைல்ல இருக்கும். இந்த ஃபிஷ்ல ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும், அதை ஈஸியா நம்ம சாப்பிட்டுலாம். ஸோ குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.